நடிகை வனிதா தன்னோட காதலரான பீட்டர் பால நேற்று மூணாவது முறையா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சினிமா குடும்பத்தை சேர்ந்த நடிகை வனிதா குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க சின்ன குழந்தை நட்சத்திரமாகவும் வளம் வந்தாங்க அதுக்கப்புறமா பருவ வயதுல ஹீரோயினா ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க ஆனா அவங்க ஹீரோயினா நடித்த படங்கள் அந்த அளவுக்கு கை கொடுக்கல தான் சொல்லணும் திரு இதை தொடர்ந்து பத்தொன்பது வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க நடிகர் ஆகாஷை திருமணம் செஞ்ச வனிதா அவரோட ஒரு மகன் அண்ட் ஒரு மகள் அப்படின்னு ரெண்டு குழந்தைகளை பெற்றாங்க அதுக்கப்புறமா அவரை விவாகரத்து செஞ்ச வனிதா ஆந்திராவை சேர்ந்த ஆனந்தராஜன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சாங்க அவரோட ஒரு பெண் குழந்தையும் பெற்ற வனிதா அதுக்கப்புறமா அவரையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து நடன இயக்குனர் ராபர்ட்டோட டேட்டிங்ல இருந்தாங்க ரெண்டு பேருமே விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க மூத்த மகன் ஸ்ரீஹரி தன்னோட அப்பாவோட வசிச்சிட்டு வர ரெண்டு மகள்களோட தனியா தான் வசிச்சுட்டு வராங்க நடிகை வனிதா குடும்பத்தாரோட ஏற்படுற தகராறு காரணமா அடிக்கடி செய்திகளில் அடிபட்டுட்டு வர வனிதா கடந்த ஆண்டு விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலியமா மறுபடியும் பிரபலமானாங்க இதை தொடர்ந்து அந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கேற்று வின்னரோ ஆனாங்க தொடர்ந்து இப்போ யூடியூப் சேனல் ஒன்னையும் நடத்திட்டு வராங்க வனிதா அண்மையில் அவங்களோட திருமண பத்திரிகை சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆச்சு இதை தொடர்ந்து தனக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு அதிகாரபூர்வமாகவும் அறிவித்திருந்தாங்க வனிதா வயதுக்கு வந்த மகளை வச்சுக்கிட்டு நாற்பது வயதில் மூணாவது திருமணம் தேவையா அப்படின்னு சில விமர்சனங்கள் எழுந்தாலும் பலருமே அவங்களோட திருமணத்துக்கு வாழ்த்துக்களை தான் தெரிவிச்சாங்க இந்த நிலையில லாக்டவுன் காரணமா வீட்டிலையே வனிதா பீட்டர் பால் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சு ரொம்ப எளிமையாக தான் இந்த திருமணமும் நடந்து முடிந்தது கிறிஸ்தவ முறைப்படி பீட்டர்பால கரம் பிடிச்சிருக்கிறாங்க வனிதா வெள்ளை நிற திருமண உடையில ஏஞ்சல் போல இருந்தாங்க வனிதா அதே போல பீட்டர்பாலம் கோட் சூட்ல அசத்தலா இருந்தாரு நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் மத்தியில தான் வனிதா பாலினுடைய திருமணம் நடந்து முடிஞ்சது ரெண்டு பேருமே மோதிரம் மாற்றின கையோட உதட்டோட உதடு முத்தமும் கொடுத்திருக்கிறாங்க வனிதா தன்னுடைய பெற்றோரான விஜயகுமார் அண்ட் மஞ்சுளாவினுடைய திருமண நாளிலேயே தன்னுடைய மூன்றாவது திருமணத்தையே நடத்தி முடிச்சிருக்கிறாங்க